அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த முஸ்லீம் உம்மத் மீதும் இதற்கு முன்னால் வாழ்ந்த ஏனைய நபிமார்களுடைய உம்மத் மீதும் நோன்பை விதியாக்கினான். அந்த நோன்பை விதியாக்கிவிட்டு நோன்பின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த நோன்பை அல்லாஹு தாலா ஏன் நம் மீது கடமையாக்கினான் என்றால், லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். நாம் நோன்பி நோட்பதனுடைய உண்மையான நோக்கம் எங்களிடத்திலே தக்குவா வர வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, தக்குவா என்றால் என்ன? தக்குவா என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப நல்ல அமல்கள் செய்வதும் தீமைகளை விட்டும் ஒதுங்கி வாழ்வதும், இதுதான் இந்த உணர்வை பெறுவதுதான் தக்குவா என்று எமக்கு ஹதீஸ்கள் தெளிவுபடுத்துகிறது. இந்த தீமைகளை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய, நன்மை செய்வதிலே சிரமங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை நோன்பு ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நோன்பிற்கும் இந்த பக்குவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எந்த அடிப்படையிலே இதை நாம் எடுத்துக்கொள்வது? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாங்கள் நோன்பில என்ன செய்கிறோம்? அதிகாலை சுபஹுடைய நேரத்திலிருந்து மஹ்ரிபுடைய நேரம் வரைக்கும் உணவையும் பானத்தையும் திருமணம் முடித்தவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையையும் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். யாருக்காக என்றால் அல்லாஹுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறோம். எமக்கு தண்ணீர் தேவையாக இருந்தால் நாம் குடிப்பதில்லை, உணவு தேவையாக இருந்தால் நாம் சாப்பிடுவதில்லை. தண்ணீரும் உணவும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமானது, கெட்டவைகள் கிடையாது, நல்லவைகள். ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக குறித்த நேரத்துக்கு பசியையும் தாகத்தையும் தாங்கிக் கொண்டு நாம் உணவையும் பானத்தையும் தவிர்த்து கொள்கிறோம். இது எங்களுக்கு என்ன பக்குவத்தை தர வேண்டும் என்றால், ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி அல்லாஹு தஆலா சொன்னால் அதை நான் செய்வேன், ஒரு பொருளை வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னால் அது எனக்கு தேவையாக இருந்தால் நான் எடுத்துக் கொள்ள மாட்டேன், அல்லாஹ் தடுத்ததற்கேற்ப நான் வாழ்வேன் என்பதைத்தான் இந்த நோம்பினூடாக நாங்கள் பயிற்சியாக சொல்கிறோம். நோம்பு காலத்திலே சுபவுடைய நேரத்திலே சஹருடைய நேரத்திலே இருந்து நாங்கள் சாப்பிடுகிறோம். ஏனைய காலங்களில் இந்த நேரத்தில் நாங்கள் சாப்பிடுவது கிடையாது. ஒருவேளை ஒரு பயணம் செய்வதாக இருந்தால் கூட டீயையோ பிஸ்கட்டையோ நாங்கள் சாப்பிட்டு விட்டு செல்வோம். அந்த நேரத்தில் யாருமே சோறு சாப்பிடுவது கிடையாது. இது எங்களுடைய பழக்கத்துக்கு அப்பாற்பட்டது, வளமைக்கு மாற்றமானது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சஹர் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் சஹருக்கு எழுந்து நாங்கள் சாப்பிடுகிறோம். இது எங்களுக்கு எதை மூலமாக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் அது எங்களுக்கு சிரமமாக இருந்தால் நாங்கள் செய்வோம், அது எங்களுடைய நடைமுறைக்கு மாற்றமாக இருந்தால் நாங்கள் செய்வோம், அது எங்களுடைய பழக்கத்திலே இல்லாததாக இருந்தால் நாங்கள் செய்வோம். இதைத்தான் நாங்கள் நோம்பினுடைய சஹரின் ஊடாக நாங்கள் செய்து காட்டுகிறோம். நாங்கள் நோன்பு திறக்கிற போது பேரித்தம்பழம் கொண்டு நாங்கள் நோன்பு திறக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறப்பதோடு பேரித்தம்பழத்தை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலே ஈச்சமரங்கள் விளைவது கிடையாது, வெளிநாட்டிலிருந்து ஈச்சப்பழத்தை நாம் கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வார்த்தையை கடைபிடிப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து ஈச்சப்பழங்கள் கொண்டு வரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை பின்பற்றுவதற்காக அவருடைய ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்கிறோம். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நாங்கள் மதிக்கிறோம் என்பதை நடைமுறையிலே சொல்கிறோம். இந்த மனநிலை எங்களிடத்தில் உயருண்ட வேண்டும் என்பதுதான் நோன்பினுடைய நோக்கம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் அதை செய்வதில் எங்களுக்கு சிரமம் இருந்தால் நாங்கள் செய்வோம். ஒரு பொருளை வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொன்னால் அது எங்களுக்கு அவசியமாக இருந்தாலும் அத்தியாவசியமாக இருந்தாலும் நாங்கள் தவிர்த்து கொள்வோம். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் அது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், எங்களுடைய நடைமுறையில் இல்லாததாக இருந்தாலும், பழக்க வழக்கத்தில் இல்லாததாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை கடைபிடிப்பதற்காக நாங்கள் கூடுதல் முயற்சி எடுத்துக்கொள்வோம். இதைத்தான் நாங்கள் நோன்பினுடைய கிரியைகளிலே நாங்கள் சாட்சியாக சொல்கிறோம். இதை உணர்ச்சி பூர்வமாக ஒரு பயிற்சியாக புரிந்து கொண்டு நாங்கள் செய்வோமாக இருந்தால் இது எங்களுடைய உள்ளத்திலே தக்குவாவை உண்டாக்கும். அந்த தக்குவா தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப வாழ்வது, அவன் செய்ய சொன்னதை செய்வது, அவன் செய்ய வேண்டாம் என்பதை தவிர்த்து கொள்வது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பை ஒரு சடங்காக நாம் பார்க்காமல் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்காக அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு பயிற்சி என்பதை புரிந்து கொண்டு அந்த பயிற்சியோடு என்கிற உணர்வோடு செயல்படுவோம். இந்த நோன்பின் ஊடாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா எனதும் உங்களுடைய உள்ளத்திலே தக்வாவை வேரூண்ட செய்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் தந்தல்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.